ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் குரு சவுண்ட் சேவல சேனல்லேருந்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெங்கா அப்படிங்கிற ஒரு கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் பேசிக்கலி பார்த்திங்கன்னா வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விளையாடுனா, சின்ன பசங்க வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 6 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அந்த வயசுலேருந்து, அதுக்கப்புறம் வந்து வயசு ரேஞ்ச் கிடையாது, எத்தனை வயசில் இருக்கிறவங்க வரைக்கும் தான் விளையாடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு இண்டோர் கேம். ஸோ நம்ம இப்போ லாக்டவுன் பீரியடில் இருக்கோம், நம்மளால் வெளியில் போய் எங்கேயும் விளையாட முடியாது. இப்போ வீட்டிலேருந்தே வந்து டைம் பாஸ் பண்ணணும், ஃபேமிலியோட டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி கேம் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். சின்ன பசங்க வந்து நல்லாவே விளையாடலாம், அதான் 6 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நல்லாவே விளையாடலாம். இது வந்து ஒரு மைண்டுக்கு ஒரு ஒர்க் கொடுக்கக்கூடிய கேம், ப்ளஸ் வந்து ஸ்டெபிலிட்டி, அந்த கேம் ஆஃப் ஸ்டெபிலிட்டி, அந்த ஸ்டெபிலிட்டியை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த கேமில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். பட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே வந்து கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஜெங்கா, ஜெங்காவில் வந்து முக்கியமாக நம்ம வந்து எதை வச்சு விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாக்ஸ், இந்த மாதிரி கட்ட கட்டமாக வந்து பிளாக்ஸ் இருக்கும். இந்த பிளாக்ஸை வச்சு தான் நம்ம வந்து என்டையர் கேம் வந்து ப்ளே பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட 54 பிளாக்ஸ் இருக்குது, 54 பிளாக்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பிளாக்ஸை வந்து ஒன்றுமே அந்த ஒன்று வந்து நம்ம ஸ்டாக் பண்ணி அதை வச்சு தான் நம்ம விளையாட போகிறோம். அதை எப்படி ஸ்டாக் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இது வந்து இந்த பேசிக்கலி இந்த பிளாக் வந்து எதனால் மேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பைன்வுட். இது வந்து பைன்வுட்டில் வந்து செஞ்ச பிளாக்ஸ். இந்த மாதிரி இது வந்து ஜெங்கா அப்படிங்கிற பேர் பிரிண்ட் ஆகியே வருது. பட் இதே மாதிரி வந்து நிறைய பிளாக்ஸ் வந்து நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது. அதில் வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ, டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சஸில் கிடைக்குது, அதில் வந்து எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அதை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ நான் இதை வந்து எப்படி அடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த பிளாக்ஸை வந்து நம்ம வந்து 3 தான் நம்ம அடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 பிளாக்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி 3 பிளாக்ஸ் எடுத்துகிட்டு அதை நம்ம கீழே வச்சு நம்ம அடுக்கிறோம். ஸோ இந்த ஆங்கிளில் வந்து நம்ம அடிக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 3 பிளாக்ஸ், அடுத்து 3 பிளாக்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த 3 பிளாக்ஸையும் நம்ம இப்படி வச்சுட்டு இப்போ வந்து இந்த சைடில் நம்ம வந்து அடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 54 பிளாக்ஸையும் வந்து மேலே இப்படி நம்ம அடுக்க போகிறோம். நம்ம இப்போ ஒன்று அடிக்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து ஒரு பிளாக்கை வந்து இந்த ஆங்கிள்லேயே அடிக்க வச்சுருக்கோம், ஒரு பிளாக் வந்து இந்த ஆங்கிளில் அடிக்க வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் நம்ம வந்து ஆல்டர்னேட் பேஸில் வந்து நம்ம அடிக்க வைக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த 54 பிளாக்கையும் நம்ம அடிக்கியாச்சு. இப்போ இந்த கேமை எப்படி விளையாடணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கை தான் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு பிளேயராக இருந்தாலும் சரி, ரெண்டு பிளேயராக இருந்தாலும் சரி, ஸோ பிளேயர் 1 வந்து ஒரு கை தான் யூஸ் பண்ணணும், அதே மாதிரி பிளேயர் 2 வந்து ஒரு கை தான் யூஸ் பண்ணணும். வேறு கை ரெண்டு கையை வந்து யூஸ் பண்ணி இந்த கேம் விளையாடக்கூடாது. ஸோ ஒரு கையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் வந்து நம்ம வந்து எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பிளாக்கை நம்ம இதுலேருந்து எடுத்துகிறோம். ஸோ எடுத்த பிளாக்கை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே வந்து நம்ம அடிக்கணும். ஸோ இதுக்கு மேலே நம்ம இப்படி அடிக்கிறோம். அதே மாதிரி இப்போது நீங்கள் பிளேயர் 1 நீங்கள் வந்து அப்படி கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். இப்போ பிளேயர் 2 இருக்கும்போது பிளேயர் 2 வந்து நெக்ஸ்ட் பிளாக் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ரிமூவ் பண்ணி அதே மாதிரி இதில் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரிமூவ் பண்ணுற பிளாக்ஸ் வந்து 1 இதுக்கு மேலே அடுக்கி வச்சுட்டு போகணும். இந்த மாதிரி நம்ம வந்து அடுக்கி வச்சுக்கிட்டு போகணும். ஸோ அடுக்கி வச்சு இது மேலே வைக்கும்போது, சப்போஸ் இந்த பிளாக்ஸ் வந்து கீழே விழுந்தது அப்படின்னா, யார் மேலே வச்சு கீழே விழுந்ததோ அந்த பிளேயர் வந்து அவுட்டு, ஆப்போசிட் பிளேயர் வந்து வின். இதுதான் கேம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபேமிலியாக விளையாடும் போது ரொம்ப ஃபன்னாக இருக்கும். இப்போ சில்ட்ரன்ஸ்லாம் விளையாடும் போது வந்து நிறைய வந்து ஒரு டைம் பாஸ் கேமாக இருக்கும். நல்லா வந்து ஒரு பிரெயினுக்கு வந்து ஆக்டிவிட்டி கொடுக்குற மாதிரி, எந்த பிளாக் எடுத்தால் வந்து கீழே விழும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து யோசித்து யோசித்து வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த கேமு. ப்ளஸ் வந்து நீங்கள் ரெண்டு பிளேயராக விளையாடும் போது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து பிளேயர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கிரிட்டிக்கலான பிளாக் எடுத்தேன் அப்படின்னா அதை தூக்கி நான் மேலே வச்சுருவேன். நெக்ஸ்ட் பிளேயர் 2 வந்து அப்போ வந்து எந்த பிளாக் எடுத்தால் கீழே விழுத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வந்து கேம் வந்து போகும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து குரூப்பாக விளையாண்டா ரொம்ப வந்து ஒரு என்கேஜிங்காக இருக்கும். தனியாக விளையாண்டா வந்து மைண்டுக்கு வந்து நிறைய ஒர்க் கொடுக்குற கேமாக இருக்கும்.
இப்போ இந்த ஜெங்கா பிளாக்ஸ் வந்து நான் எதில் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஏன்னா நான் ஷாப்ஸ்லாம் பார்த்தேன் எல்லாமே வந்து 1000 ருபீஸ் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. பட் வந்து இதில் அமேசானில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெறும் 699 கிடச்சிது. அண்ட் ஐ ஃபீல் இட்ஸ் ஒர்த் ஆஃப் மணி. இது வந்து நல்ல ஒரு டைம் பாஸ் கேம் அப்படின்றதுனால நான் வந்து இதை நான் வாங்கியிருக்கேன். இது வந்து நான் அப்படியே வந்து விளையாட அப்பப்போ வந்து போர் அடிக்கும் போதெல்லாம் வந்து விளையாடுறேன். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து பெரியவங்க சின்னவங்க வந்து டைம் பாஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு இண்டோர் கேம் வேணும் அப்படின்னா வந்து உட்காந்து இடத்துல விளையாடுற மாதிரி அப்படின்னா வந்து இந்த கேமை வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். நான் வந்து அமேசானில் நான் வாங்கின லிங்க் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த கேமில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பிளாக்ஸை தூக்கி மேலே வச்சு அடிக்கிட்டு போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து கேம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஜெங்கா கேம் எப்படி விளையாடுறது அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இதே மாதிரி வந்து நான் வேறு ஏதாவது கேம் வாங்கினேன் அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதை எப்படி விளையாடுறது ப்ளஸ் வந்து அது என்ன கேம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை வந்து தட்டி விட்ருங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பாய். We'll be right back.